இன்றைய அரசியல் நமது பார்வையில் உக்ரைன் திடீர் தாக்குதல், ரஷ்ய டாங்கிகள் பீரங்கிகள் அழிப்பு. உக்ரைன் கிழக்கு பகுதிகளில் முன்னிட்ட நடவடிக்கையை மேற்கொண்ட ரஷ்ய படைகளை வழிமறித்து யுக்ரைன் படைகள் கடும் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 12 டாங்கிகள், 23 கவச வண்டிகள், 670 எதிரி படைகள் அழிக்கப்பட்டுள்ளன என யுக்ரைன் முழங்கியுள்ளது. தொடர்ந்து நாங்கள் எமது தாக்குதலை வேகப்படுத்தியுள்ளோம், தொடர்ந்து எமது நிலப்பரப்பை மீட்போம் என உக்ரைன் படைகள் சூளுரைத்துள்ளனர். அதேபோல ரஷ்யா படைகளும் கடும் தாக்குதலை நடத்தி இதற்கு ஈடான சேதங்களை உக்ரைன் படைகளுக்கு விளைவித்துள்ளதாக ஆதார காட்சிகளுடன் காண்பித்துள்ளதை அவ்வாறு நோக்கின் இருதரப்புக்கும் கடும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. அல்லது யுக்ரைன் இராணுவத்தின் முக்கிய ஆயுதங்கள் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளது என்பதை ஆழம் பார்க்கும் தந்திரோபாய தாக்குதலில் ரஷ்ய படைகள் ஈடுபடுவதாகவே காண முடிகிறது. அதனால் தான் என்னவோ உள்ளே விட்டு திருப்பி அடிக்கும் கெர்லா யுத்த மரபு போர் தந்திரத்தை ரஷ்ய படை கடைபிடித்து வருகிறது. தொடர்ந்தும் உக்ரைன் கிழக்கு பகுதியில் கடும் சமரம் பெற்ற வண்ணம் உள்ளன. ரஷ்ய கைக்கர்கள் கைபரிசை, அமெரிக்கா பிரிட்டன் முக்கிய நிறுவன தகவல் திருட்டு. ரஷ்ய மொழி பேசும் கைக்கர் குழு அமெரிக்கா பிரிட்டனை தளமாக கொண்டு இயங்கும் மிக முக்கிய நிறுவனங்களின் தரவுகளை திருடிச் சென்றுள்ளது. பிபிசி, செல், ஜோன் கோப்ஸ் கெல் சிஸ்டம், பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஆகியவை முதன்மை இடம் வைக்கின்றன. டசினுக்கு மேற்பட்ட நிறுவனங்களை குறிவைத்து முக்கிய தரவுகளை திருடிவிட்டதாக அமெரிக்கா உளவுத்துறை குற்றம் சுமத்தியுள்ளது. உக்ரைன் போரில் ஈடுபட்ட ரஷ்ய இராணுவத்தின் கைபேசியை கைக்கும் செய்து அதன் மூலம் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி பேரழிவை ஏற்படுத்தியது. அதற்கு பழிவாங்கும் பதிலடி தாக்குதலாக இதனை ரஷ்யா மேற்கொண்டுள்ளதாக நோக்க முடிகிறது. இஸ்ரேல் பலஸ்தீனம் மோதல். இஸ்ரேல் இராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் அப்பாவி முஸ்லீம் மக்கள் மீது இராணுவம் வன்முறை தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் மக்கள் வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டும் மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பல டசின் பேர் காயமடைந்துள்ளனர். மேற்கு கரையில் தெற்கு பகுதியில் இந்த மோதல்கள் இடம்பெற்றுள்ளதாக பலஸ்தீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தொடர்ந்தும் குறித்த பகுதியில் இஸ்ரேல் இராணுவத்துக்கும் மக்களுக்கும் இடையில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு 64 பெட்ரியாட் ஏவுகணைகளை வழங்கும் ஜெர்மன். உக்ரைனில் உள்ள பெட்ரியாட் பான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ஜெர்மனியால் 64 வழிகாட்டுதல் ஏவுகணைகள் வழங்கப்பட உள்ளது என அறிவித்துள்ளது. உக்ரைன் களத்தில் ரஷ்யாவின் புதிய வகை ஏவுகணைகள் அல்லது ஹைபர்சோனிக் ஏவுகணை தாக்குதல் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் அதற்கு முன்னால் அமெரிக்கா நேட்டோ நாடுகளின் ஏவுகணைகளால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஒலியை விட வேகமாக பாய்ந்து செல்வதால் ராடர்கள் அதன் அளவு எடுப்பதற்குள் அந்த ஏவுகணைகள் அழித்து விடுகிறது. பல $1,000 செலவு கொண்ட ஹைபர்சோனிக் ஏவுகணை பயன்பாட்டை ரஷ்யா அதிகரிக்கும் என்றால் உக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடியாத நிலை ஏற்படும் என்பதாக களம் உள்ளது. தோற்றுப்போவோம் என அறிந்தும் தோல்வியை சந்திக்காதவர்கள் நாங்கள் என உக்ரைன் உரிமை வருகிறது. மேற்கு நாடுகளின் தோளில் ஏறியாடும் உக்ரைன் விரைவில் வேறொரு சரிநிலை ஏற்பட போகிறது. சோவியத் ரஷ்யா உடைக்கப்பட்டது போல ரஷ்யா என்ற நாடு அழிக்கப்படுமா பார்க்கலாம் நடக்கப் போவது என.